எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு மாங்காய் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு நல்ல ஒரு பவுலில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஈரம் இல்லாத நல்லா காஞ்ச கருவேப்பிலையே பார்த்துங்க. இப்போது இதில் வந்து வரமிளகா, ஒரு அஞ்சு வரமிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே இறக்கி தனியாக வைக்க போகிறேன். இது நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள், இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு மாங்காய் வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது என்ன மாங்காய் இது? இது கிளிமூக்கு மாங்காங்க. இந்த ஸ்கூல் பக்கத்தில் எல்லாம் ஒரு விசிறி மாதிரி பத்தம் போட்டுருப்பாங்க, பழைய ஞாபகம் வந்துருச்சுங்களா? ஆமாம், அதே தான். இந்த கிளிமூக்கு மாங்காய் அது பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து இந்த பவுலுக்கு ஒரு நாலு பவுல் கட் பண்ணது, நாலு பவுல் எடுத்திருக்கேன். சரி, அதுக்கு வந்து ஒரு பவுலு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதில் போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தய பவுடர், வெந்தயத்தை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணது. ரெண்டு டீஸ்பூன் பச்சை கடுகு வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணது. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், ஒரு சின்ன லெமன் சைஸு வெல்லத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணியிருக்கேன். ஊறுகாயில் வெல்லம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து உப்பு, நான் வந்து டேபிள் சால்ட் எடுத்திருக்கேன் ஒரு அரை பவுல். இதுக்கு நாலு தான் நம்ம மாங்காய் எடுத்திருக்கோம், ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான், ஃபுல்லாக ருப்பி நாலு. இந்த பவுலில் நாலு பவுல் மாங்காய் எடுத்திருக்கேன். ஆ, அதில் வந்து அந்த பவுலில் ஹாஃப் பவுலுக்கு தான் உப்பு எடுத்துருக்கீங்க. ஆமாம், உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். சரி, இது கூட இந்த கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் நான், அரை பவுலில் கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா சால்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஊறுகாய்க்கு வந்து சால்ட் பண்ணிட்டேன். ஆமாம், அதுதான் ப்ரிசர்வேட்டிவே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை பவுல எண்ணெய் பச்சையாக ஊற்றலாம். எண்ணெய் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்னாவே நல்லெண்ணெய் தான். மீதி எண்ணெயில் பண்ணக்கூடாதான்னு கேட்பாங்க, பண்ணலாம். இது ஹெல்த்தியும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதான் நீங்கள் தான் ஊறுகாய் பிரியனாச்சே, தெரியும்ல உங்களுக்கு. இப்போது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம அந்த நான் வறுத்து வச்சேன் இல்லையா அந்த எண்ணெய், அது இப்போ ஆறிடுச்சு. கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது. ஆமாம், இந்த மாங்காய் வந்து நல்லா கழுகிட்டு நல்லா துணியில் தொடச்சி நல்லா ட்ரை, ஒரு ஒன் ஹவர் நல்லா அந்த காற்றுல இந்த தண்ணியெல்லாம் ட்ரையாக விட்டுருங்க. தண்ணி இல்லாமல், தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச மாங்காவை கட் பண்ணுவோம். காஞ்ச மாங்காய்னா அப்படி இல்லை, மாங்காய் கழுகி அந்த தண்ணியோடு நம்ம கட் பண்ணி போடக்கூடாது. அப்படி போடக்கூடாது, நல்லா துணியில் தொடச்சிட்டு க்ளீனாக. ஆ, அதே மாதிரி கருவேப்பிலையும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு இன்கிரீடியன் சேர்க்கணும். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வினீகர், ப்ரிசர்வேட்டிவ் இது. இது வந்து ஊற்றி என்ன ஆர்டினரி வினீகரா? இது வந்து ஆப்பிள் சைடர் வினீகர். குக்கிங் வினீகர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நான் யூஸ்வலாக ஆப்பிள் சைடர் வினீகர் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஆப்பிள் சைடர் வினீகர்? ஆப்பிள் சைடர் வினீகர் நம்ம உள்ளுக்கு எடுக்கிறதுக்காக அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹாட் வாட்டரில் போட்டு குடிப்போம் இல்லையா? ஸோ அது நல்லதுன்னு சொல்லிட்டு அது குக்கிங் கூட நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க வினீகர் விட்டோம்னா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் அதில், அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வெல்லம், அந்த இனிப்பு, அந்த புளிப்பு, அந்த வெந்தயத்தோட துவர்ப்பு, ஆஹா, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு. ஏன் வெறும் சாதம் கூட குழம்பு பண்ணலன்னு அவசரத்துக்கு போட்டு நீங்கள் நல்லா பிரசன் சாப்பிட்டா சூப்பர், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாட்டிலில் காற்று போகாத மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும்.
நீங்கள் யூஸ் பண்ணுறதை தனியாக வைங்க. இதிலேயே போட்டு கரண்டியை போட்டு கலரி நீங்கன்னா அது கெட்டு போயிடும். அதனால் நம்ம தேவைக்கு வந்து தனியாக ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுங்க. மீதி இருக்கிறது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நல்லெண்ணெயை ஊற்றி கூட நம்ம வைக்கலாம். நல்லா ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா வரும். இன்னும் கேட்டால் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நம்ம டெய்லி யூஸ் பண்ண அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஊற ஊற இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.